யார்ப்பா உன்ன கட்டி போட்டாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்ன மூணு பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அங்கிள். ஒரே தொழில் ஆச்சு, நீங்க கவனிங்க நான் வரேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்கிள். இவ்வளவு நேரம் எங்கட போயிருந்த? வேணும் இல்லம்மா, யாரோ நான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க, சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்தோம். அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் படிக்கிறதுக்கு தான் செய்வாங்க. பையன் கிடைச்சிட்டாங்க, யாரும் ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்களா? ஒருத்தர் கொண்டு வந்து ஒப்படைச்சாரு. நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாம. ஹலோ பிரதர், தேங்க்யூ வெரி மச். இந்த உதவிய நான் மறக்க மாட்டேன். மனசுக்கு மனசு உதவி தானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன், அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க, அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லுறீங்க? நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல் இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் நல்ல பழக்கம் செலவாக்கு உண்டு. ஐ சி. சுருக்கமா சொல்ல போனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க என்ன பாத்துக்கிற வச்சுக்கீங்க, உருவ மாட்டீங்க. நீங்க வீட்டுல இருங்க, சைட வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கே இருப்பேன் சார். லட்சம் விட்டு கொடுங்க. கொடுப்பேன், உங்ககிட்ட பேசணுமா? கொடுப்பேன் கொடுப்பேன், இப்ப கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃப் கூட அனிமன் போகும்போது ரெண்டு பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட், நான் ஒரு கம்பார்ட்மெண்ட். இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊர்கா. ஊர்கா? ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்க. ஆமா, ரொம்ப காரம் லைக் பண்றாங்க. ஆமா, இப்ப எது வரைக்கும்? திருச்சி. என்ன பிரதர், இந்த வண்டி திருச்சிக்கு போகாதா? சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போகாதா? ரெண்டாவது பாசம் தானே ஏறுனேன். என்ன சார் இப்படி ஏமாத்துறாங்க? கட்சிங்க மாத்திர மாதிரி இப்ப பாசம் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கந்து ஆயிட்டேன் சார். இங்கேயே டாக்சி பிடிச்சு போயிரு சார். ஓபி, ஓபி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத. Thank you.
இன்ஸ்பெக்டர் வாங்க சௌக்கியமா? முதல் சந்திப்பிலேயே முழு கைய கொடுத்த பழக்கம் எனக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க. அது சரி, பின்னால நிக்கிற அந்த ரெண்டு பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பார்க்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலைய சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க, அது தப்பு. என் எதுல நிக்கிற உங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கு. போலீஸ் அதிகாரிகள்லயே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது? அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது. ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும், ஆனா இதில் என்ன வாழ இருக்க? அது எனக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாழ்ந்து வந்திருக்க. இது முதல் சந்திப்பு, போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. என்ன எதுக்காக சந்திக்கணும் சொல்ற? இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம். அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே? மன்னிக்கவும் இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டிதான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கு? உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன கொடுக்க நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துரு. இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி. வேலு, வாழ்க்கையிலே முத முறையா தப்ப ஆடிட்டடா. அதான எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன தைரியத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா? யார் சொன்னது? யார் சொன்ன? உன் கைதடிகளையே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும், அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் விரல் பட்டிருந்தா விரல வெட்டுவேன், கைப்பட்டிருந்தா கைய வெட்டுவேன். அவ கலங்கப்பட்டிருந்தா கழுத்தையே வெட்டுவே. ஜாக்கு இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமத்துக்குள்ள அம்மன் கோயில வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து படிச்சுக்க, இல்ல உயிர் இழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே, எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா. சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன். அதோ போது பாடுறவன் தீனி, இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டுவான். தெரியாம மோதிருச்சு, பண்ணிட்டு இந்த நாகப்பை இனி பின்வாங்க மாட்டான். ரெண்டையும் மோதி பாத்துற வேண்டிய. அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கு நான் தயாருங்க.
அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம். வா வா, தைரியமா வா. அப்பா, அப்பா.